ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் எழில். இன்னைக்கு மழை பெய்யறதுனால ஒரு சூப்பரான சூடாக மொறு மொறுன்னு ஒரு ஸ்நாக் ஐட்டம் பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்க்கலாமா? அது பேர் வந்து கிறிஸ்பி பேபி கார்ன் ஃப்ரை. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல் 3 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு போட போகிறோம், 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு. 3 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு. இந்த பேட்டரை நல்லா தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்தில் கலந்துக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கோங்க. நம்மளுடைய பஜ்ஜி மாவு எவ்வளோ லூஸ் இருக்குமோ அந்த லூஸுக்கு அதை தண்ணி ஊற்றிக்கோங்க, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. நம்ம பஜ்ஜி மாவு பதத்தில் பிசைஞ்சிட்டோம், இந்த டைமில் பேபிக்கான இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு 1-2 நிமிஷம் கொதிக்க விடணும். நல்லா பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் கொதிக்க வச்சு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொதிக்க வச்ச பேபிக்கானை இந்த மாவில் போடலாம். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா 15 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். இதுலேயே 15 மினிட்ஸ் கழிச்சு என்ன பண்ணலாம் பார்க்கலாம். 15 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாம் மேரினேட் பண்ணி வச்ச இந்த பேபிக்கானை வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பெரட்டி எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பேபி கார்னையும் இந்த மாதிரி பெரட்டி பிரெட் க்ரம்ஸில் பெரட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் போட்டு பெரட்டி வச்சுட்டு இதை 15 நிமிஷம் ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்ச பிறகு இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான். பார்த்து பொறிச்சுக்கோங்க. கொஞ்சம் திட்டமான ஃப்ளேமில் போடுங்க. ரொம்ப அதிகமான ஃப்ளேமில் போட்டாக்கா சீக்கிரமாக செவந்து போயிடும். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும், அப்போ எடுத்துட வேண்டியது தான். நல்லா பொரியட்டும். நல்லா வந்துட்டுருக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில். இன்னும் நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும். நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை உடைச்சிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் வச்சுடுங்க. எல்லா எண்ணெயும் அதில் அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பசங்களுக்கு இல்லை, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மொறுமொறுப்பாக இருந்தாலே அந்த ஸ்நாக்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செஞ்சது மட்டும்தான். பேபி கார்ன் மட்டும்தான் கடையில் வாங்க வேண்டியது. அதை வாங்கிட்டு இதே மாதிரி பண்ணுங்கள். எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.